அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இதிலிருந்து வேகன்சி போட்டிருக்காங்க, அதாவது ராஜஸ்தானில் போஸ்டிங் போடுவாங்க. நீங்கள் இதில் பாஸ் ஆகுனா இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இதில் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி, கேட்டகரி ஒன் ஸ்டேஷனரி ட்ரெயினிஸ் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் டிப்ளமா ஹோல்டர்ஸ் இன்ஜினியரிங் சயின்ஸ் கிராஜுவேட் அண்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அண்டு பி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சி. இந்த கேட்டகரியில் குவாலிஃபிகேஷனாக இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இதில் உங்களுக்கு போஸ்டிங் வேலை கிடைக்கும். இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு, ப்ரிலிமினரி ஒன் அட்வான்ஸ் ரெண்டு எக்ஸாம் உண்டு. இந்த ரெண்டு எக்ஸாமில் 50 கொஸ்டின், இதுலேயும் 50 கொஸ்டின், பேப்பர் டூலேயும் 50 கொஸ்டின். மொத்தம் 150 மார்க்கு, ஒரு மணி நேரம் நடக்கும். ஆன்லைனில் ஆஃப்லைனில் அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேக்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டாவது பேப்பர் வந்து அட்வான்ஸு, அதாவது சயின்ஸ் ரிலேட்டடாக உள்ள சப்ஜெக்டில் உங்களுக்கு அட்வான்ஸாக கேட்பாங்க, ரொம்ப டஃப்பான குவெஸ்டின் கேட்பாங்க. இந்த ரெண்டுலேயும் நீங்கள் பாஸ் ஆகுனா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் கிடைக்கும், அதுவும் உங்களுக்கு ராஜஸ்தானில். ஸோ உங்களுக்கு ராஜஸ்தானில் இருக்க முடியும்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ராஜஸ்தான் வந்து ஹாட்டான ஏரியா, அதாவது வெக்க ரொம்ப உள்ள ஏரியா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ராஜஸ்தான் அந்த ஏரியா உங்களுக்கு செட் ஆகும்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மொத்தம் எஸ்சி எஸ்டி கேட்டகரி நிறையா காஸ்ட் படி கொடுத்துருக்காங்க வேகன்சி. எஸ்சிக்கு 26, எஸ்டிக்குந்து 10, ஓபிசிந்து 45, இடபிள்யூஎஸ்ஸுக்கு 16. மொத்தம் யூஆர்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அதில் 67. இப்படி நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி பாட்னி ஸுவாலஜி இப்படி சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இதில் அப்ளை பண்ணி போகலாம். ஈஸியாக தான் இருக்குது. நான் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தேன், எல்லா கொஸ்டினும் சிம்பிளாக தான் இருக்குது. நீங்களும் இதில் படிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. ஏஜ் லிமிட்டட் வந்து 18 25 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் வந்து கேட்டகரி 1 தான் அப்ளை பண்ண முடியும், ஏன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றதே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படி இன்ஜினியரிங் அவங்களுக்கு மற்ற கேட்டகரி. கேட்டகரி 1 ஸ்டேஷனரி ட்ரெயினிங் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம இப்போ ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும். அடுத்தது 10th முடிச்சுட்டு 12th, அடுத்தது டிகிரி, இப்படி லைனாக படிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு 10th, அடுத்தது 12th, அடுத்தது பிஎஸ்சியில் நீங்கள் வந்து 60 மார்க் எடுத்தாலே போதும். இல்லை சிலவங்க அரியர் போட்டிருப்பாங்க, சிலவங்க அரியர் போடாமல் படிச்சிருப்பாங்க, அது இப்போ மேட்ரு இல்லை. மினிமம் உங்களுக்கு 60% மார்க்கணும். நீங்கள் அரியர் இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஃபீஸ் கிடையாது. நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு. ஸோ நானும் படிக்கிறேன், நீங்களும் எங்கள் சேனல் மூலமும் படிக்கலாம். நிறைய நோட்ஸும் உங்களுக்கு வரும். நானும் இந்த எக்ஸாமுக்கு படிச்சிருக்கேன். வெயிட்டுந்து பார்த்துக்கோங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு வெயிட்டுந்து ஹைட்டுந்து 160, மினிமம் வெயிட்டுந்து 45 இருக்கணும், 45 கேஜி. உங்களோட வெயிட்டு ஹைட்டும் பார்த்துக்கோங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு இருக்கணும். வாங்க நம்ம இப்போ க்வெஸ்சன் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். பேப்பர் 1 பேப்பர் 2 அனலைஸ் பண்ணி பார்ப்போம். பையரலை ஐஏஎஸ் அகாடமின்னு ஒரு சேனல் இருக்குது, நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் டெலகிராமில். நீங்கள் வந்து இங்கே வந்து லிங்கில் ஜாயின் பண்ணி இங்கே நிறையா பிடிஎஃப் புக் இருக்கும், உடனே உடனே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நானும் படிக்கிறேன், ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க, வெற்றி பெறலாம். இது வந்து மெம்பர்ஸ் மொத்தம் 22 மெம்பர்ஸ் இருக்காங்க. மீடியா ஃபைலில் பார்க்கும், மீடியா ஃபைலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது புக்ஸ் வந்து 6th to 10th சயின்ஸ் நோட்ஸு எல்லா புக்ஸும் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். மொத்தம் 316 ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லியும் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், டிஸ்கஸ் பண்ணலாம்.
இப்போ அந்த க்வெஸ்சன் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன், பேப்பர் ஒன்று பார்ப்போம். NPCIL அதாவது நேஷ்னல் பவர் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட், அதோட ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை பார்க்கும். இது வந்து பேப்பர் ஒன் பிலிமினரி டெஸ்ட்டு பேப்பர் செட் ஏ, பிலிமினரி அண்ட் அட்வான்ஸ் ரெண்டு பேப்பர் எழுதணும். மினிமம் மார்க்கு வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து 150 மார்க்கு. டைம் அலௌடு வந்து 60 மினிட்ஸ், அதாவது ஒரு மணி நேரம் 50 க்வெஸ்சன் நீங்கள் அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் மார்க் 150. ஸ்டேஷனரி ட்ரெயின்ஸ் ஆப்ரேட்டர் 10th+12 கேட்டகரி 2 STTM ரவுபாட்டா ராஜஸ்தான் சைட். இதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு விச் இஸ் த லோயஸ்ட் 4-digit நம்பர் ஃபார்ம்டு பை 1204. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் மேத்தமெட்டிக் பார்ட் ஒன் வந்து மேத்தமெட்டிக். மேத்தமெட்டிக்கில் எத்தனை க்வெஸ்சன், 20 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அடுத்தது சயின்ஸில் எத்தனை க்வெஸ்சன், 20 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அப்போ ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 10 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸ்லேருந்து ஒரு 20 க்வெஸ்சன், சயின்ஸ்லேருந்து அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மூணுலேருந்து ஒரு 20 க்வெஸ்சன், அப்போ ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 10 க்வெஸ்சன், மொத்தம் 50 க்வெஸ்சன், 150 மார்க்கு. மேக்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா மேக்ஸ் வந்து உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும், எனக்கும் அப்போ தான் புரியும். பார்ட் 2 சயின்ஸை பார்க்கும். விச் இஸ் த ஃபாலோயிங் கேஸ் இஸ் நாட் ஜென்ரலி ஃபவுண்ட் இன் ஏர். ஆன்சர் ஹைட்ரஜன். விச் இஸ் ஃபாலோயிங் கேஸ் இஸ் நாட் ஜென்ரலி ஃபவுண்ட் இன், அதாவது ஹைட்ரஜனை நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஏரில், ஏன்னா வளிமண்டலத்தில் 78% நைட்ரஜன் தான் இருக்கும், மற்ற கேஸஸ் வந்து இருக்கும். ஹைட்ரஜனை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஐடென்டிஃபை த ஃபண்டமெண்டல் பாராமீட்டர் இன் ஃபிசிக்ஸ். ஐடென்டிஃபை த ஃபண்டமெண்டல் பாராமீட்டர் இன் ஃபிசிக்ஸ் ஆன்சர் வந்து டைம். ஃபிசிக்ஸை பொறுத்தவரை டைமை பொறுத்து தான் எல்லா பேராமீட்டரும் சேஞ்ச் ஆகும். ஃபோர்ஸ்னாலும் வெயிட்டு டென்சிட்டி இதெல்லாம் முக்கியம் இல்லை, ஃபண்டமெண்டல் பேராமீட்டர் வந்து டைம் தான். டைம் தான் ரொம்ப முக்கியம். லைட் இயர் இன் யூஸ் டு மெஷர்மெண்ட். லைட்டோட ஒளியாண்டு எப்படி மெஷர் பண்ணுவாங்க, அதாவது லைட் இன்டென்சிட்டி அது கிடையாது, டைமும் கிடையாது, டிஸ்டன்ஸ் அதாவது டி. ஆன்சர் 23 டி, டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அந்த லைட் இயரை நம்ம மெஷர் பண்ணுவோம். கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் காமன் சால்ட். கெமிக்கல் ஃபார்முலா இதுனா ரொம்ப சப்பையான க்வெஸ்சன். கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் காமன் சால்ட்டு NaCl எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளாக தான் கேட்பாங்க. இது பி ஆன்சர் NaCl தான். விச் இஸ் த லெட்டர் டஸ் நாட் அண்டர்கோ லேட்ரல் இன்வர்ஷன் இன் பிளெயின் மிரர். இப்போ ஹச்சை நீங்கள் வந்து மிரர் வந்து நம்ம பார்க்கும்போது அது சேஞ்ச் பண்ணி தான் காமிக்கும். ரைட்னா லெஃப்ட்டு, லெஃப்ட்னா ரைட்டு, அப்படியே ப்ளேஸை மாற்றி தான் காமிக்கும் மிரரில். ஸோ நீங்கள் எஃப்ஐ சேஞ்ச் பண்ணி பாருங்கள், ஜியும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், டிஎன் சேஞ்ச் பாருங்கள். இதெல்லாம் ஆன்சர் கிடையாது. ஆனால் ஹச் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஹச்சை கண்ணாடி பக்கத்தில் வைக்கிற மாதிரி பாருங்கள், அது ஹச்சு ஹச்சாக தான் இருக்கும், மாறாது. ஆனால் எஃப் வந்து மாறும், ப்ளேஸ் மாறும், அதாவது இடம் மாறும், ஜியும் இடம் மாறும். நீங்கள் வந்து மாற்றி பாருங்கள், ஜியை மாற்றி எழுதி பாருங்கள், டி மாற்றி எழுதி பாருங்கள், இதெல்லாம் இடம் மாறும், ஆனால் ஹச்சு வந்து மாறாது.
Normally, dash goes is used to extinguish fire. அதாவது நம்ம தீ எரிக்கும் போது எது வெளியே வரும் CO2 அப்படின் ஆன்சர் டி CO2 செலக்ட் த மோஸ்ட் Select the most correct option at high altitude. The boiling point of water decreases because the atmospheric pressure is. Answer என்ன சொல்லுங்க? A. Pressure is low. Low pressure இருக்கிறதுனால அதோட boiling point of water decreases. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க 27 Select the most correct ஆப்ஷன் இப்போ ஹை ஆல்டிடியூட் அதாவது மலைத்தொடர் மேலே பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் டிக்ரீஸ் அதாவது மலைப்பகுதியில் பாயிலிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கும் காரணம் என்னென்னா அதோட அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் அங்கே ப்ரெஷர் மலைப்பகுதியில் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அதான் ப்ரெஷர் இஸ் லோ த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபோர்ஸ் நம்ம ஃபோர்ஸை கண்டுபிடிச்சது யார் நியூட்டன் அப்படின்னா அதுதான் கொடுப்பாங்க யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களோட பேர் தான் அந்தந்த யூனிட்டு கொடுப்பாங்க ஃபோர்ஸை கண்டுபிடிச்சது நியூட்டன் ஜூல் வாட் க்யூரி ரேடியேஷனுக்கு க்யூரி ஏன்னா மேரி க்யூரி தான் கண்டுபிடிச்சாங்க ரேடியேஷனை ஸோ ரேடியேஷனுக்கு க்யூரி அப்படி த மினிமம் டிஸ்டன்ஸ் டு ஆஃப் கிளியர் விஷன் ஃபார் நார்மல் ஹியூமன் ஐ அதாவது கண்ணோட கிளியர் டிஸ்டன்ஸு நம்ம பார்க்குற தெளிவான பார்வை எவ்வளோ தூரம் கண்ணால் பார்க்க முடியும்னா 25 சென்டிமீட்டர் நினைக்கிறேன் ஆமாம் ஆன்சர் 29க்கு என்னது பி 25 சென்டிமீட்டர் தான் பார்க்க முடியும் வாட் இஸ் த மீன் வேல்யூ ஆஃப் ஜி சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து கிராவிட்டினாலே 9.8 கிராவிட்டினாலே 9.8 மீட்டர் பர் செகண்ட் இது வந்து ஃபண்டமெண்டலாம் கிராவிட்டி எர்த்தோட கிராவிட்டி ஜியோடு ஃப்ரம் சன் த லைட் ரீச் டு எர்த் இன் 8 மினிட் இது வந்து ஜிகே தான் சன்னோட லைட்டு அதாவது சன் லைட் வந்து எர்த்தில் படுறதுக்கு 8 நிமிஷம் ஆகும் கரெக்டாக ஏ கம்பேர்ட் டு எலக்ட்ரான் ப்ரோட்டான் இஸ் அபவுட் டேஸ் டைம் பிஹேவியர் 32க்கு ஆன்சர் சொல்லுங்கள் சி 1836 லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் வேரிஸ் டைரக்ட்லி வித் வைப்ரேட்டிங் பாடி ஆம்பிளிட்யூட் ஆன்சர் ஏ 33க்கு விச் இஸ் த ஃபாலோயிங் எலமெண்ட் டஸ் நாட் கண்டெயின் 1 எலக்ட்ரான் இன் பேலன்ஸ் செல் கேலியம் கால்சியமா 34க்கு சிஏ த வால்யூம் ஆஃப் 1 மோல் ஆஃப் கேஸ் அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் 22.4 ப்ரெஷர் வந்து 22.4 த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஹீலியம் இஸ் 0 ஹீலியம்து 2 ஆட்டம் தான் அதுவும் மொத செல்லே ஃபில் ஆயிரும் அடுத்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு அடுத்த செல் MKL அப்படியே செல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் மொதல் செல்லில் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் ஆகும் அடுத்ததில் 4 ஃபில்லாகும் அடுத்ததில் 8 ஃபில்லாகும் ஸோ மொதலில் 2 ஃபில் ஆகிட்டுனா ஹீலியம் வந்து அடுத்த செல்லில் 0 ஆனால் 0 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்கும் 37 டிவைஸ் விச் இஸ் கன்வெர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜினால் நீங்கள் இப்போ கரண்ட்டு சுவிட்ச் பண்ணிட்டால் அது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி அவன் கன்வெர்ட் பண்ணால் அது ஃபேனு ஜென்ரேட்டர்னால் இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் கன்வெர்ட்டர் பண்ணுறது தான் ஜென்ரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுவோம் டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது கம்மி பண்ணி கொடுக்கும் அதிகரித்து கொடுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் 38 அட் டேஸ் டெம்பரேச்சர் போத் ஃபாரன்ஹீட் அண்ட் சென்டிகிரேட் ஸ்கேல் ஹேவ் த சேம் வேல்யூ அதாவது 37 டிகிரி இருக்கும் கரெக்டாக மைனஸ் ஆனால் இங்கே அப்ராக்சிமேஷனாக கேட்கும்போது 37 கிட்டத்தட்ட நீங்கள் 40 டிகிரி செல்சியஸ்
போட்டுடலாம் மைனஸில். நீங்கள் வந்து ஃபாரன்ஹீட் டு சென்டிகிரேட் வந்து கால்குலேட்டரில் நீங்கள் 40 போடுங்க, மைனஸ் 40 கரெக்டாக உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வரும், ஒரே வேல்யூவாக காமிக்கும். 1 horsepower இஸ் ஈக்குவல் டு 746, அதாவது ஆன்சர் 39க்கு. டேஷ் வேவ் கனாட் பி டிரான்ஸ்மிட் த்ரூ த வேக்கம். இப்போ வெற்றி இடத்தில் எது டிரான்ஸ்மிட் பண்ணாதுன்னா சவுண்டு போகாது, ஏன்னா லைட்டு சன்லேருந்து வருது பூமிக்கு, வேக்கம்ல தான் வருது, வெற்றி இடத்துல தான் வருது. ஹீட்டுந்து சன்லைட்ருந்து ஹீட் எனர்ஜி அங்கேருந்து வருது ஹீட் எனர்ஜி, ஸோ சவுண்டு அங்கேருந்து வராது, இன்ஃப்ராரைட் வரும். இதை ஜென்ரல் அவனன்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கும். இப்போ சயின்ஸை மட்டும் பார்த்துருக்கோம், அடுத்த வீடியோவில் ஜென்ரல் அவனன்ஸை பற்றி பார்க்கும். நீங்கள் வந்து எங்கள் டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம், எப்போனாலும் வந்து சேர்ந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.